காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிஜி கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வர்றது. வேதத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்த பரமாச்சாரியாளுடைய ஒரு அவதாரங்கள் பலவிதமான வேத வைதிக இந்து தர்மங்கள் இன்னமும் நீடித்து வாழறதுக்கு இவர் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கார். பரமாச்சாரியாளனுடைய ஒரு ஒரு சங்கல்பத்தையும் நம்ம ஜெயேந்திர சுவாமிகள் தான் நிறைவேற்றியிருக்கார். அவரும் பரமாச்சாரிய சுவாமிகளை போலவே நூறாண்டு காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். அந்த சமயம் நம்மளுடைய பிரார்த்தனையினுடைய பலத்தினால மந்திரங்களினுடைய பலத்தினால தெய்வானுகிரகத்தினால அவர் மறுபடியும் நன்னா ஆரோக்கியமாக வந்து 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதற்கு ஒரு மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன், எல்லாரும் இதை சொல்லலாம். பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோ பெரியவர்களோ அனைத்து மக்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எவ்வளோ முடியிறதோ அவர் மனசில் தியானம் பண்ணிட்டு பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்டுன்னு அந்த மந்திரத்தை நான் 3 முறை சொல்கிறேன். முதல்ல சின்ன சின்னதாக சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் பெருசாக சொல்கிறேன், அப்புறம் அதை விட பெருசாக சொல்கிறேன். எல்லாரும் கேட்கணும்னு கேட்டு அதை சாண்ட் பண்ணி ஜபம் பண்ணி பிரிவாக மறுபடியும் பூர்ணமான ஆரோக்கியத்தோட முழு பலத்தோட நமக்கு வந்து அனுகிரக பாஷணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. இந்த மந்திரம் தான் சுலபமாக இருக்கணுங்கிறதுக்காக சின்னதாகவும் மீடியமாகவும் பெருசாகவும் சொல்லியிருக்கேன். பெரிய மகாமந்திரம். கோமால் இருக்கவாளையே பல சமயம் பிழைக்க வைத்து பல ஆண்டுகள் வாழ வைத்த மகாமந்திரம். இந்த மந்திரத்தை எல்லாரும் ஜபம் பண்ணி நம்ம பெரியவா மறுபடி நமக்கு அனுகிரக பாஷணம் பண்ணும்படியான அனுகிரகத்தை பரமேஸ்வரன் பண்ணணும். அதுக்கு நம்ம எல்லாரும் காரணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். ராஜாவாத்தியா.